Hey guys, I'm Haja here and welcome to Wonderpets and Aquariums. Guys, in the paradise Gourami pathinga or a South Asian fish, adhavadhu idu native Indian fish. So in the fishes odia body la pathinga nariya different color patterns la varum, yellow, orange, blue idala mix ana mari varum. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷஸ் வந்து பீட்டா ஃபிஷ் மாதிரி நல்லா ஃப்ளேர் பண்ணும். ஸோ இந்த ஃபிஷஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபிஷஸ். ஸோ அதுக்கான வந்து டேங்க் செட்டப்பை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளான்டட் அக்வாரியம் இல்லை செமி பிளான்டட் அக்வாரியமில் இந்த ஃபிஷஸ் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கும், சர்வைவல் ரேட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே ரொம்ப ஹார்டியான ஃபிஷ், மோஸ்ட் வாட்டர் கண்டிஷன் நல்லா சர்வே ஆகிடும். இந்த ஃபிஷஸ்க்கான சூட்டபிள் வாட்டர் டெம்பரேச்சர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 18-30 degrees வரையும் இந்த ஃபிஷஸோட டெம்பரேச்சர் நல்லா டாலரேட் பண்ணும். ஸோ கஸ் இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா செமி அக்ரெசிவ் ஃபிஷஸ். ஸோ இதுக்கான டேங்க் மெட்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடாக மூவ் ஆகிற டெட்ராஸு இல்லை வந்து கொஞ்சம் லார்ஜ் வெரைட்டி பீஸ்ஃபுல் ஃபிஷஸ் கூட நீங்கள் சேர்த்து விடலாம். பட் இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பீஷீஸை நீங்கள் குரூப்பாக வச்சிருக்க முடியாது. அதாவது ஒரு மேல் நிறைய ஃபீமேல் நீங்கள் வச்சிருக்கலாம், பட் ஆனால் ஒரு மேல் இன்னொரு மேல் கூட வச்சிருக்க முடியாது. எப்படி பெட்டா ஃபிஷ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதோட கேரக்டரும். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபிஷஸ்லாம் பேர் ஆகிடுச்சு அப்படின்னா இதோட டான்ஸிங் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரீடிங் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பெட்டா ஃபிஷ் எப்படி ப்ரீட் பண்ணுறீங்களோ இல்லை காராமி எப்படி ப்ரீட் பண்ணுறீங்களோ சேம் ப்ராசஸ் தான். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபிஷஸ் பேர் ஆகிடுச்சு அப்படின்னா டேங்க்கில் ஒரு பார்ட்டை வந்து அது டெரிட்டோரியாக சூஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா மேல் ஃபிஷஸ் ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ப்ரீட் பண்ணுற ஐடியா இல்லை அப்படின்னா சிங்கிள் குராமியை மட்டும் உங்கள் டேங்க்கில் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அதில் ஜென்ரல் ஐடென்டிஃபிகேஷன் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா மேலுக்கு பார்த்தீங்கன்னா டார்சல் ஃபின்னு ஆனல் ஃபின்னு நல்லா லென்த்தாக வந்திருக்கும். பட் ஆனால் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் மேலுக்கு பார்த்தீங்கன்னா டார்சல் ஃபின் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனல் ஃபின்னும் பெருசாக இருக்கும். பட் ஆனால் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அப்புறம் இந்த ஃபீமேலோடைய பாடியை பார்த்தீங்க அப்படின்னா மேலோட கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான லைஃப் ஸ்பான் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 7-8 years வரையும் இருக்கும். ஸோ அடுத்து இந்த ஃபிஷஸ்க்கான சைஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2-3 inches வரையும் இந்த ஃபிஷஸ் வளரும். ஸோ இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான ஃபீடிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விதமான ஃபிஷ் ஃபுட்டும் கொடுக்கலாம். ஃப்ளேக்ஸு, ஃபிஷ் ஃபுட்டு, ரா ஃபுட்டு, ஃப்ரோசன் ஃபுட்டு எல்லாமே கொடுக்கலாம். ஸோ அடுத்து இந்த ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் ஏர் ப்ரீத் பண்ணக்கூடிய ஃபிஷஸ். ஸோ அதனால் இந்த ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து டேங்க்கோடைய மிடில் அப்புறம் டாப்பில் தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக இந்த ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவான ஃபிஷஸ், பெட்டர் ஃபிஷ் மாதிரி கிடையாது, அதாவது ஸ்லோ மூவ்மெண்ட் கிடையாது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் மூவ் ஆகும். இதோட டேங்க் மெச்சை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கேஸ் இந்த ஃபிஷஸ்லாம் ரொம்ப ஹார்டியான ஃபிஷ்ஷு, கொஞ்சம் அக்ரஷன் தான் அதிகம், பட் யாரை வேணால் சூஸ் பண்ணலாம் இது. ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி ஃபிஷஸோ இல்லை அக்சசரிஸோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டோட லிங்க் இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கலாம். கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.